வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் தியாகராஜன், இவர் ஒரு டைரக்டரா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனா ஒரு நடிகரா தமிழ் சினிமாவில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலா இவர் பிரசாந்துடைய அப்பா அப்படின்னு தெரியறதுக்கான வாய்ப்பும் தான் இருக்கு. ஆமாங்க, இவர் பிரசாந்துடைய அப்பா. இவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் தமிழ் சினிமாவுக்காக ஒரு 6 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன படங்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு, ஸ்டோரியும் எழுதியிருக்கிறாரு, திரைக்கதையும் எழுதியிருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல, இவர் தமிழ் சினிமாவில் டைரக்ஷன் பண்ண படங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இவர் எழுதின ஒரு ஸ்டோரியை மட்டும் சொல்லி ஆகணும். இவர் எழுதின அந்த படம் தமிழ் சினிமாவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். 1984 வெளிவந்த கொம்பேரி முக்கன் அப்படிங்கற படத்தினுடைய கதையை இவர் தான் எழுதினாரு. ப்ரொடியூஸ் பண்ணதும் டைரக்ஷன் பண்ணதும் வேறல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவருடைய கதை நல்ல சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்றதுனால 1988 நாமளே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. அந்த படத்தை மற்றவங்க கிட்ட கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறத விட நாமளே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி இவரே நடிச்சு அந்த படம் வெளியே வருது. அந்த படம் தாங்க பூவுக்குள் பூகம்பம் அப்படின்ற படம். இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். இந்த படத்துல இவருக்கு ஜோடியா பார்வதி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துக்கும் இவரே ப்ரொடியூஸ் பண்றாரு, இவரே டைரக்ஷன் பண்றாரு, இவரே ஹீரோவா நடிக்கிறாரு. இவருக்கு ஜோடியா அந்த படத்துல ரூபினி நடிச்சிருப்பாங்க. சேலம் விஷ்ணு அப்படின்ற படம. இந்த படம் ஒரு தோல்வி படம். அதுக்கப்புறமா நடிகர் பிரசாந்த் வந்து பிரபலமான ஒரு நடிகரா, நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகரா, வளர்ந்து வரும் நடிகரா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல தன் மகனுக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க 1995 வெளிவந்த ஆணழகன் அப்படின்ற படம். இந்த படத்துல பிரசாந்த் வந்து லேடி கெட்டப்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை வந்து ரொம்பவும் பாராட்டினாங்க. இப்ப இந்த காலத்துல ரிமோ படத்துல சிவகார்த்திகேயனுடைய நடிப்பை பாராட்டுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா அவ்வை சண்முகி படத்தை பார்த்துட்டு கமல்ஹாசனுடைய நடிப்பை பாராட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரசாந்த் வந்து லேடி கெட்டப்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற பாராட்ட வாங்கினாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா இவர் டைரக்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ண அந்த 2 படமும் அந்த அளவுக்கு போல அப்படின்றதுனால இவர் டைரக்ஷன் பண்றதுல கொஞ்சம் கேப் விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா 2004 திரும்பவும் தன் மகனுக்காக டைரக்ஷனை கையில் எடுக்கிறாரு. ஏன்னா தன் மகனுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் வராம ஆயிடுச்சு. சினிமா துறையிலிருந்து ஃபீல்ட் அவுட் ஆகிற ரேஞ்சில் இருந்தாரு. எல்லா படங்களும் தொடர்ந்து தோல்வியாகுது. அதனால ஒரு அருமையான கதையை எழுதி தன் மகனை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றதுக்காக களத்துல இறங்குறாரு. 2004 அந்த படம் வெளியே வருது. அந்த படத்துக்கு இவரே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு, இவரே தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸ்கிரீன் பிளே மட்டும் வேற ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அந்த படம் வந்து சுமாரா தாங்க போச்சு. ஆனா அந்த படம் வந்தப்ப பெரிய எதிர்பார்ப்பா தான் வந்தது. ஏன்னா கடைசியா இவர் டைரக்ஷன் பண்ண படம் ஆணழகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால இந்த படமும் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த படம் அவ்வளோ பெருசா போல, ஆவரேஜா தான் போச்சு. ஆனா அந்த கதை வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த படம் தாங்க ஷாக் அப்படின்ற படம். அந்த படத்துல பிரசாந்த்க்கு ஜோடியா மீனா நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு 6 படமா எடுத்திருப்பாரு. அப்பெல்லாம் வந்து பேய் படங்களுக்கு மவுசு ஜாஸ்தியா இருந்தது. பேய் படத்துல பிரசாந்த் நடிக்கிறது அப்படின்றத ரசிகர்களால ஏத்துக்க முடியல. அதுக்கு விளம்பரங்கள் எல்லாம் பயங்கரமா பண்ணாங்க. இந்த ஷாக் படத்தை தியேட்டர்ல தனியா பார்த்துட்டா இந்த பரிசு தரும் அந்த பரிசு தரும் அப்படின்ட்டு பயங்கரமான விளம்பரங்கள் எல்லாம் பண்ணாங்க. யாராலுமே அப்படிலாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் விளம்பரப்படுத்திருந்தாங்க. ஆனா அந்த விளம்பரங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்துக்கு மாஸ் ஓபனிங் இருந்துச்சு. ஆனா அந்த படம் சுமாரா தான் போச்சு. ஆனா அந்த படம் கலெக்ஷன் ரீதியா கலெக்ஷன் ஆனதுனால உடனே அதே வருஷத்துல தன் மகனுக்கு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. உடனே வேற ஒரு டைரக்டருக்கு கதை சொல்லி மார்க்கெட் கிட்டந்துடலாம் அப்படின்னு பண்ணாங்க. அந்த படத்துல நடிகர் ராஜகிரண் நடிச்சிருப்பாரு, தியாகராஜனும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை எஸ் நாராயண் தான் டைரக்ட் பண்ணாரு. இந்த படம் வந்து தெலுங்குல வெற்றியடைஞ்ச ஒரு படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. ஆனா இந்த படம் தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கல, அந்த படம் ஃபெயிலியர் ஆகுது. அந்த படம் தாங்க 2004 வெளியே வந்த ஜெய் அப்படின்ற படம். ஜெய் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே என்னடா இது தொடர்றதெல்லாம் தோல்வியவே போகுது அப்படின்ட்டு சோர்ந்து அமைதியாயிட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது குடும்ப பிரச்சனையான்னு தெரியல. அதுக்கப்புறமா 2004 அப்புறமா ஒரு 7 வருஷம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எந்த படமும் பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு 7 வருஷம் கழிச்சு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. ஒரு பிரம்மாண்டமான ரீஎன்ட்ரி கொடுக்கணும், தோத்து போனவங்க எப்பவுமே பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ட்டு வெறித்தனமா சுத்தின்னு இருப்பாங்க.
பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துடணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய பட்ஜெட்ல டைரக்ஷனும் பண்ணி ப்ரொடியூஸும் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. அந்த படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுத்த படம்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. அந்த படத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் கதை எழுதியிருப்பாரு. அந்த படம் வரலாற்று சிறப்பு மிக்க கதையா இருக்கும். இப்போதான் வந்து பாகுபலி இந்த மாதிரி கதையெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி கலைஞரி பிரசாந்துக்காக ஒரு கதையை எழுதுறாரு. கலைஞரி நம்மளுக்காக ஒரு கதையை எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த கதையை நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் தியாகராஜன் அந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல. அந்த படத்தில் பிரசாந்த் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணியுமே அந்த படம் தோல்வி அடைஞ்சதுனால ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அந்த படம் என்னன்னா பொன்னர் சங்கர் அப்படின்ற படம். அதுக்கப்புறமா இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி மாதிரி கேஃபிட் ஆகாது, வருஷங்கள் தான் போகுதே தவிர நம்ம விடாமுயற்சியோடு செயல்பட்டு நம்ம மகனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதே வருஷத்தில் டைரக்ஷனும் பண்ணுறாரு, ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. அந்த படம் ஓரளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த படம் தாங்க மம்மட்டியான் அப்படின்ற படம். அந்த படம் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். அந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ணுறாங்க, ஒரு சில சின்ன சின்ன அப்டேட் பண்ணி ரீமேக் பண்ணுறாங்க. அந்த படம் ஓரளவுக்கு போச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இவர் திரைக்கதை மட்டும் ஒரு மூணு படத்துக்கு எழுதினாரு, டைரக்ஷன் பண்றதை விட்டுட்டாரு. இப்போ ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்தகன் அப்படின்ற ஒரு படம். அவ்வளவுதாங்க, இவர் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் 6 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நடிகர் தியாகராஜன், டைரக்டர் தியாகராஜன், பிரசாந்துடைய அப்பா தியாகராஜன், இவங்களை உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எது எப்படி இருந்தாலும் தியாகராஜனுடைய பங்களிப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.